எல்லாருக்கும் வணக்கம். நான் செல்வி கருண். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேர்ல்ட் மோஸ்ட் அக்லியஸ்ட் ட்ரூத். இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுன்னு நம்ம முன்னோர்களா இருக்கட்டும், நம்ம பெத்தவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா பழமொழிகளா இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் விஷயமா எடுத்துக்கிறாங்க. 100ல் 90% மக்கள் இதெல்லாம் விஷயமா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா பார்க்க போறது நிறம். நிறம் ஒரு பொருட்டே கிடையாது. வெள்ளை என்பது அழகு கிடையாது, அது வெறும் நிறம் மட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறத்தை ஒரு பொருட்டா எடுத்துக்கிறாங்க. வெள்ளைங்கிறது அழகை சார்ந்ததாகவும் கருப்புங்கிறது அழுக்கை சார்ந்ததாகவும் எடுத்துக்கிறாங்க. ஆனா கருப்புங்கிறது மெலனின் அதிகமா இருக்கிறதுனால வர்றது, வெள்ளைங்கிறது மெலனின் கம்மியா இருக்கிறதுனால வர்றது. இது நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது. அதெல்லாம் உண்மை. வெள்ளைங்கிறது அழகா இருக்கிறதா எடுத்துக்கிற காரணத்தினாலதான் இன்னமும் நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய ஆட் வெளியில இட்டு இருக்காங்க. 7 நாளைக்கு முன்னாடி இந்த கலர்ல நீங்க இருந்தீங்க, 7 நாளுக்கு அப்புறம் நீங்க வெள்ளையா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆட் வெளியிட்டு இருக்காங்க. காரணம், வெள்ளைங்கிறத அழகா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சாதிக்க வேண்டியவங்க, நிறைய திறமைகள் இருக்கிறவங்க கருப்பா இருக்கிற ஒரு காரணத்தினால ஹீரோயினா ஆக முடியாம சைட் கேரக்டர்லயோ இல்லைன்னா வேற ஏதாவது ரோல்லையோ சின்ன ரோல்லையோ நடிச்சிட்டு போயிடுறாங்க. காரணம், அவங்க வெள்ளையா இருக்கிறத காரணம் மட்டும்தான். அதையும் மீறி நிறைய பாலிவுட் ஆக்ட்ரஸ், நிறைய நம்ம இந்தியன் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இல்லைன்னா ஃபாரின் ஆக்டரா இருக்கட்டும், வெள்ளைங்கிறது அழகு கிடையாது, நான் இந்த மாதிரி விளம்பரத்துல நடிக்க மாட்டேன், இந்த மாதிரி பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் பொருளில் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எந்த பியூட்டி டிப்ஸ் போய் யூடியூப்பில் பார்த்தாலும் அதில் வெள்ளையாகிறது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட போடாமல் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வந்து அவங்க சேனலில் வெள்ளையாக இருக்கிறதுக்கு சம்மந்தமாக அப்லோட் பண்ணியிருந்திருப்பாங்க. நான் எப்படி வெள்ளையானேன், எப்படி வெள்ளையாகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க. வெள்ளைங்கிறது மேட்டர் தான், கலர் இஸ் ஆல்சோ எ மேட்டர், ஆனால் கலர் டஸ் நாட் எ மேட்டர் அப்படின்னு தான் நம்மளுக்கு வரையறுத்திருப்பாங்க. 2வது ஒன்று, காதல் மறுமுறை மலரும். காதல் ஒரே ஒரு தடவை தான் மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில பேருக்கு ஒரே ஒரு முறை மட்டும் மலரலாம், ஆனால் காதல் மறுமுறையும் மலரும். முதல் காதல் மறக்காதுன்னு வேணால் சொல்லலாமே தவிர காதல் மலரவே மலராது, இன்னொரு தடவை மலராது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. காதல் மறுமுறையும் மலரும். ஏற்கனவே இருக்கிறவங்கள கலட்டி விட்டுட்டு இன்னொருத்தவங்களை லவ் பண்ணுறதுக்கு பேர் நான் இப்போ சொல்லலை. ஏற்கனவே இருந்தவங்கள அவங்களா விட்டு விலகி போய் அதுக்கப்புறமா சில மாதங்களோ சில வருடங்களோ கழிச்சு அவங்கள அறியாமல் 2வது தடவை காதல் வந்தால் காதல் மறுமுறையும் மலரும். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேற யாராவது உங்கள் செட்டில் முத தடவை லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு ரொம்ப நாள் கழிச்சோ ரொம்ப வருஷங்கள் கழிச்சோ இன்னொருத்தவங்களை காதலிச்சாங்கன்னா அவங்கள நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அண்ட் தென் 3rd one, பட்டப்படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கிடையவே கிடையாது. நம்ம படிக்கிற வேலைக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. படிப்பு வந்து வாழ்க்கையை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் படிக்காதவங்க தொழிலதிபராக ஆயிருக்காங்க. நம்ம படித்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கை நீட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் 10th மட்டுமே படித்து முடித்தவங்க எத்தனையோ பேர் கிரிக்கெட்லேயோ இல்லை மற்ற ஸ்போர்ட்ஸ்லையோ நல்லா சாதிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்க் வேலைக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் படிக்காமல் இன்னமும் நிறைய ஃபீல்டில் சினி ஃபீல்டில் சாதிச்சுட்டு இருக்கிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. படித்தவங்க எல்லாரும் அவங்க பின்னாடி ஓடி போய் அவங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. சிக்னேச்சர் மட்டும் கற்றுக்கிட்டவங்க கூட வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் 4th one, நம்ம பெற்றவங்களுக்கு நம்மளை விட எல்லாம் தெரியும், நம்ம பெற்றவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த காலத்து கண்டிப்பாக உண்மையே கிடையாது. இப்போ இருக்க சோஷியல் மீடியாவில் பெற்றவங்களோட நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் ஜாஸ்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெற்றவங்க லீட் பண்ணுற மாதிரியே வாழ்ந்தால் நம்மளுக்கு வாழ்க்கையை நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அது உண்மை கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஷைன் பண்ண முடியும். அண்ட் தென் அதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் உங்கள் மேலே பழி போட்டுக்க முடியும். பாருங்கள், ஒன்றால் தான் நான் இந்த வேலையை எடுத்தேன், ஒன்றால் தான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணேன், நான் இப்படி இருக்கேன். நீங்கள் உங்கள் பெற்றவங்கள நீங்கள் கேள்வி கேட்கவோ அவங்க பெற்றவங்களை நீங்கள் குறை சொல்லவும் முடியாது. ஸோ எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் எடுங்க. அண்ட் தென் இந்த நேரத்தில் இந்த டைலாக் நான் சொல்லி ஆகணும், உங்களை விட எங்களுக்கு வயசு ஜாஸ்திப்பா, உங்களோட எங்களுக்கு அனுபவம் ஜாஸ்திப்பான்னு பெற்றவங்க சொல்லிடுவாங்க, நம்பிடாதீங்க. 5, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க் மட்டுமே பத்தாதுங்க, ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் மணி, இந்த 3 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். யூடியூபராக இருக்கணும்னா கூட மொபைல் ஹேங்கர், மொபைல் மைக், இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூடியூபராக ஆக முடியும். இது எதுவுமே இல்லாமல் உங்களால் யூடியூப்பில் ஷைன் பண்ண முடியாது. ஸோ மினிமம் அமௌண்ட்டாவது இருந்தாகணும். அதே நேரத்தில் பணம் மட்டுமே இருந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. சாதுரியமாக இல்லாதவன் கையில் பணம் இருந்தால் அந்த பணம் சீக்கிரமாக கரைஞ்சிரும், அவனுக்கு எந்த மதிப்பும் கிடைக்க போகிறதும் கிடையாது. பணம் தான் நம்மளுக்கு எல்லா மதிப்பும்னு சொல்லுவாங்க, அதுவும் உண்மை கிடையாதுங்க. ஏன் உண்மை கிடையாதுன்னா, பணம் மட்டுமே இருந்து அவன்கிட்ட சாதுரியமோ அவன்கிட்ட உடல் உழைப்போ அவனுக்கு ஸ்மார்ட் ஒர்க் எதுவுமே தெரிலனா அவனால் அந்த பணத்தை தக்க வச்சுக்க முடியாது. ஸோ தட் அவனால் எதுலையும் ஷைன் பண்ண முடியாது. அதனால் அவனுக்கு பணம் ஈஸியாக கரைஞ்சிரும். அண்ட் தென் 6th one, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. இது உண்மையே கிடையாதுங்க. மௌனம் வேணும். மௌனம் சில நேரத்தில் சம்மதம் இல்லாததுக்கும் அறிகுறியாக இருக்கலாம், சூழ்நிலை காரணமாக மௌனமாக இருக்கலாம். வெக்கம் வேணும்னா சம்மதத்துக்கு அறிகுறியாக இருக்கலாம், ஆனால் மௌனம் கண்டிப்பாக சம்மதத்துக்கு அறிகுறின்னு நம்மளால் சொல்லவே முடியாது.
7th 1, இந்த உலகத்துல யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. நீங்க நேசிக்கிற எவ்வளவு நேசிக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு அவங்கள தவிர யாரும் இல்ல, அவங்களுக்கு உங்களை தவிர யாரும் இல்ல. அந்த அளவுக்கு இருந்தா கூட அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும், உங்கள்ட்டையும் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். நீங்க அதிகப்படியா நேசிக்கிறதுனால அந்த மைனஸ் தெரியாம இருக்கும். உலகத்துல நோபடி கேன் பர்ஃபெக்ட், யாருமே உலகத்துல பர்ஃபெக்ட் கிடையாது. அண்ட் தென் 8th 1, உலகத்துல பணம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆள்ற ஜாதிங்கிறது பணக்கார ஜாதி தான், ஏழைகள் வந்து அடிமைகள் ஜாதி தான். ஜாதி வந்து இந்த நம்ம ஊர்ல இருக்கிற ஜாதிலாம் ஜாதியே கிடையாதுங்க. அந்த ஜாதியில இருக்கிறவங்க கூட பணம் அதிகமா இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கீழே தான் இருந்தாகணும். ஈவன் நீங்க கீழ் ஜாதின்னு சொல்றவங்க யாராவது நல்லா படிச்சு பெரிய மிகப்பெரிய வேலையில இருந்தா அவங்க வீட்டுக்கு போற வேலை செய்யறவங்க கூட அவங்களோட மேல் ஜாதியா இருக்கலாம். ஸோ ஜாதி ஒரு மேட்டரே கிடையாது. பணம் ஏழை மட்டும்தான் உலகத்துல இருக்கிற ரெண்டே ஜாதி, இந்த ரெண்டு தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் தென் 9th 1, மீடியால சொல்ற எல்லாமே உண்மை கிடையாது. மீடியால நிறைய விஷயத்த மறைச்சுக்கிட்டும் இருக்காங்க. அதே போல ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தது தான். ஏன்னா மீடியாவோட ஓனரும் ஒரு ஓட் போடுற நம்மள மாதிரி சாதாரண ஆள் தான். அவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு சாதகமான வீடியோஸை நிறைய போட்டுட்டு தான் இருப்பாங்க. மீடியா வந்து கட்சியை சார்ந்து தான் இருக்கும். சிலர் ஓப்பனாக தெரியப்படுத்திடுவாங்க, சிலர் ஓப்பனாக தெரியப்படுத்த மாட்டாங்க. அதனால நம்ம ஒரு சேனல் மட்டுமே பார்த்து இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பக்கூடாது. அண்ட் தென் 10th 1, உலகத்துல வந்து பொய் வந்து ஒரு உறவை வாழ வைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில சின்ன சின்ன பொய்கள் தான் உறவுகளுக்குள்ள வாழ வச்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால எதையுமே உறவுகளுக்குள்ள விரிசல் கண்டிப்பா வரும். உறவுகளுக்குள்ள விரிசல் வராம இருக்கணும்னா நம்ம சின்ன சின்ன பொய்களோ, சின்ன சின்ன சாமர்த்தியமான முடிவுகளோ, சின்ன சின்ன சூதுவாதங்களோ இருந்தா மட்டும்தான் உறவுகள்ல விரிசல் வராம இருக்கும். 11th 1, வாழ்க்கையில நம்மள ஒரு ஆளாவது துரோகியா நினைச்சிருப்பாங்க, எதிரியா பார்த்திருப்பாங்க. எல்லாருமே நம்மள கரெக்டா பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது. 10 பேர்ல ஒரு ஆளுக்காவது நம்ம எதிரியா தென்பட்டிருப்போம். அதே மாதிரி நமக்கும் அந்த மாதிரி நம்ம அவங்கள எதிரியாவே நினைச்சிருக்க மாட்டோம், ஆனா நம்ம அவங்கள எதிரியா பார்த்திருப்பாங்க. பொறாமையின் அடிப்படையில் கூட எதிரியா பார்த்திருந்திருக்கலாம், இல்ல அவங்களுக்கும் நமக்கும் கேரக்டர் ஒத்து போகாம அவங்க எதிரியா பார்த்திருந்திருக்கலாம். நம்ம அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யாம கூட நம்ம அவங்கள எதிரியா பார்த்திருப்பாங்க. இதுவும் ஒரு கசப்பான உண்மைதான். இன்னைக்கு நான் ஏதாவது கசப்பான உண்மைகள் விட்டுட்டேனாங்கிறத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மற்ற வீடியோல போட்டதுனால நான் ஒன்று ரெண்டு கசப்பான உண்மைகளை விட்டுருந்துருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இதை விட அந்த மற்ற வீடியோஸ்லாம் இல்லாத கசப்பான உண்மைகள், நீங்க வாழ்க்கையில் அனுபவிச்ச ஏதாவது கசப்பான உண்மைகள் இருந்தால் அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.